Hello everyone, welcome to Tamil REK YouTube channel. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைமா பிகினரா நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய வீடியோ எடிட்டிங் ஆப் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி தான் வந்து பாத்தீங்க பார்க்க போறோம். இந்த இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்பை நம்ம எப்படி பயன்படுத்துவது, அந்த ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ், முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நான் இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஷாட் பற்றினா முக்கியமான ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க இருக்கு, அதையும் வந்து பாத்தீங்க இந்த வீடியோல சொல்றேன். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இன்ஷாட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். அப்படி இல்லனா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க ஸ்ட்ரைட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். ஓகே, நீங்க எந்த வழியிலும் உங்களுடைய இன்ஷாட் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம இந்த இன்ஷாட் ஆப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிருங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்ஷாட் ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி. ஓகே, இப்போ இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோ காலேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால வீடியோ அப்படின்னு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய வீடியோ ஃபோட்டோ ஆல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் மெட்டீரியல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் அப்படின்னா ஒரு வீடியோவை எப்படி எப்படிலாம் எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். அதை பார்த்து கூட அந்த மெட்டீரியல்ஸை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணுமோ நீங்கள் வந்து அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோக்கு பேக்ரவுண்டை நம்ம செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக வைக்க போகிறீங்களா அல்லது வீடியோவை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ வைக்கணும்னா ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கான பேக்ரவுண்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ தான் இருக்குது, நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விளாக் வீடியோலாம் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணுவீங்க. பட் அது போல் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை வீடியோ நீங்கள் ஆட் பண்ணுமோ அது போல் செலக்ட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். கீழே வந்து அப்புறம் டிக் இருக்கு பாருங்க க்ரீன் கலரில், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருப்பாங்க, பட் அந்த ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வேற ஒரு டிவைஸில் கேமராவில் ஒரு வீடியோவை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது, அப்படி இல்லைனா அந்த ஃபைல் ஃபார்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடியோட ஃபார்மெட் வேறு மாதிரி இருக்கும்போது ஒரு சில வீடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணாது. ஆனால் இந்த இன்ஷாட் அப்படின்ற இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மெட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணுது. அதனால் நீங்கள் அதில் எடுத்த அந்த வீடியோலாம் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணும்போது, இப்போ ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கலாம், இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ அந்த வீடியோ ஃபார்மெட் மாறி இருந்தாலும் சரி, ஹை குவாலிட்டியில் இருந்தாலும் சரி, அந்த குவாலிட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி ரிசொல்யூஷனை நீங்கள் செட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கு பாருங்கள் சேவ், இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிசொல்யூஷன் இருக்குது, நீங்கள் ரிசொல்யூஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ரிசொல்யூஷனை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வீடியோ எடிட்டிங் ஆப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சொன்னேன், உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒவ்வொரு ஆப்ஷனும் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணாலும் சரி ஒரு வீடியோவை ஆட் பண்ணாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேன்வாஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிட்டு 1:1, 4:5. ஓகே, இது அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்காக வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறீங்களா அல்லது யூடியூப்காக வீடியோ எடிட் பண்ணுறீங்களா இல்லை இன்ஸ்டாகிராம்காக வீடியோ எடிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கான ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்காக நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா 16:9 இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோ சரி ஃபோட்டோவோ சரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஏற்றும் போது ஜூம் வந்து ஆகும், அது குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஆனால் அந்த ரேஷியோ வந்து மாறாது, அந்த யூடியூப் சைஸில் அப்படியே இருக்கும், அந்த வீடியோ மட்டும் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்
ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண உங்களுக்கான ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளஸ் போட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலிருந்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மை மியூசிக் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மை மியூசிக் கிளிக் பண்ணிட்டு இது போல் அலோ கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அலோ பண்ணிடுங்க. அலோ கொடு எல்லாத்துக்கும் எல்லா பர்மிஷனும் அலோ பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய டிவைஸை உங்களுடைய ஃபோல்டரில் என்னென்ன மியூசிக் என்ன சாங்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த சாங்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் உங்களுக்கான சாங்கை அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த அனிமல்ஸு அந்த நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்ற ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாமே சொல்ல முடியாது பட் வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் பேக் வந்துடுறேன். இதில் இவ்வளோ பீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டாவதா இதில் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா எஃபெக்ட்ஸ் இது மாதிரி நான் பார்த்தது தான். ஓகே அதுக்கப்புறம் மூணாவதாக பாருங்கள் இதில் ரெக்கார்டு. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒரு விளாக் வீடியோவை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா பர்மிஷனுக்கும் அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் ரெக்கார்டு வந்து பண்ணலாம். உங்களுடைய சொந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரெக்கார்டு வந்து பண்ணிக்க முடியும். இந்த ரெக்கார்டு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷனாக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்டிக்கர் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வந்து ஒரு வீடியோவில் உங்களுடைய வீடியோவில் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பொறுத்த அளவுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கு. இந்த டவுன்லோட் கொடுத்து உங்களுக்கு நான் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் வந்து பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சொல் டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கலரு உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டபுள்ஏ கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறதுக்காக மூணு கோட் இருக்கு பாருங்கள். இந்த மூணு கோடை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களை அந்த ஃபாண்ட்டை அலைன் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அலைன் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தமிழ்ன்றதை நான் மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து இன்னொரு லைன் டைப் பண்ணிக்கிறேன். ரெக்கு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக டபுள் டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த டெக்ஸ்ட் ஜூம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏபிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வளைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி அப்படின்னு சொல்லி வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் ரெண்டு லைன் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள ஸ்பேஸ் கீழே வந்து ஸ்பேஸ் விடுறதுக்காக அந்த ஃபஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிலேயே குறி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் அது இந்த போல் ஸ்பேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கொடுத்துருக்காங்க. இப்போது ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லெட்டருக்கு இடையில ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை ரெண்டு ஏபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அதில். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்பேஸ் வந்து பாருங்கள். அந்த லெட்டருக்கு இடையில இது போல் உங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனிமேஷனுக்காக நாலாவது அந்த மூணு கோடு பக்கத்தில் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கான நிறைய அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் எப்படிலாம் வரும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இது போல் அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்ல முடியும். எல்லாமே உங்களுக்கு பிராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆகும். ஓகே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே இப்போ வந்து ஓகே கொடுத்துறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்ட பிறகு ஓகே இப்போ நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஜூமோ ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி நீங்கள் வச்சுக்க முடியும். அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த வீடியோவில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இதில் ஒரு லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த லேயர் அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையிலே ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் இழுத்து போய் வெட்டிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து வரணும் அப்படி சொல்லிட்டு வீடியோவில் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்ம ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேப்ஷன்ஸ் உங்களுக்கு வீடியோ கேட்ட அந்த கேப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ்க்கு பக்கத்தில் டீடெயில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டீடெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வீடியோவில் எந்த இடத்துனா நீங்கள் பிளர் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணிக்கலாம். இந்த பிளர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் அந்த டீ இருக்குல்ல அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. அந்த டூல் குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கீழே வந்து நிறைய அந்த பிளர் பண்ணுற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேஸ் வச்சு நான் பிளர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது போல் பிளர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு
எந்த மாடலில் நீங்கள் வந்து ப்ளர் பண்ணுமோ அது போல் ப்ளர் பண்ணி ப்ளர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேஸ் அந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ரவுண்டை பெருசாக்குறது, அந்த ஃபேஸை பெருசாக்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டிசைனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிளரை நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி பிளரை செட் பண்ணிவிட்டு பிளருக்கான ஷேப் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் செட் பண்ணிட்ட பிறகு அந்த பிளர் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த வீடியோவில் அது போல் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இது போல் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நமக்கு இந்த பிளர் தேவையில்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட்டிங் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் போகிறதுக்காகவும் திரும்ப நீங்கள் டெலிட் பண்ணதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர வைக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு இப்படி ஒரு குறி இப்படி ஒரு குறி போது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எடிட்டிங்கை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கிறேன், எல்லாமே நான் பேக் வந்துடுறேன். டோட்டலாக நான் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயரை டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த லேயர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் வந்துருக்கு பாருங்கள், மேலே கேன்சல் குறி இருக்குது, அந்த கேன்சல் கொடுத்து அந்த லேயரை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து இதில் மியூசிக் ஆட் பண்ணாலும் சரி, ஸ்டிக்கரை ஆட் பண்ணாலும் சரி, ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். அந்த லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக நீங்கள் பேக் வந்துட்ட பிறகு இந்த பேஜில் இப்படி இருக்கும்போது அந்த லேயரை வந்து நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு அந்த லேயரை நீங்கள் எடுத்து அந்த லேயரை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மியூசிக்கில் ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணால் தான் அந்த லேயர் வந்து வரும். அதுபோல் ஸ்டிக்கரை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் தான் அந்த லேயர் வந்து வரும். இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட் பண்ணலை, அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டீயை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் தான் அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது. தமிழ் டெக்ஸ் சொல்லிட்டு அந்த லேயர் வந்து பாருங்கள் கீழே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர். இப்போ தான் இந்த லேயரை எடிட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் எதை ஆட் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணால் தான் அந்த லேயர் வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை கேன்சல் வந்து பண்ணிடுறேன், டெலிட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, டெலிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நினைக்கிறேன். இந்த டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் எதுனா வரையணும், நீங்கள் வந்து ஒரு ஆரோவோ சரி இது போல் அந்த மேஜிக் எஃபெக்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரோ நான் கிளிக் பண்ணுறேன், நான் கலர் வந்து ரெட் கலரில் வச்சுக்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் வீடியோவில் எங்கே அப்படி வரையணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். இது போல் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான கலரை செட் பண்ணிவிட்டு இது போல் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது போல் நீங்கள் வரைஞ்சிக்கனா வரைஞ்சிக்கோங்க. அதுக்கான அந்த ப்ரஷ்ஷுக்கான சைஸை வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பிளருக்கான பிளரை எவ்வளோ பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது போல் ஆரோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கிறுக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிறுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அது வந்து லப்பர் இருக்கு பாருங்கள், அந்த லப்பரை கிளிக் பண்ணி நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிக்கலாம். அந்த ப்ரஷ்ஷோட சைஸை நீங்கள் பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அழைச்சி விட்டுலாம், பார்த்திங்கன்னா தெரியும். இது போல் அழைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் செட் பண்ணல. ஓகே, இது இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த டீயை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த டூல்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ், மியூசிக்கு, ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர். ஓகே, இப்போ நம்ம ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தலாம். இப்போ நான் ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 4 விதமான அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட் கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக்கு, கிளிச்சு, ஃபேஸு, பீட்ஸு, ஃபிலிமு, ஷேக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ்லாம் யாருக்கு யூஸ் ஆகும், அதாவது இந்த எஃபெக்ட்ஸ்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரீல் வீடியோவோ ஷார்ட் வீடியோவோ நீங்கள் எடிட் பண்ணும்போது அது வந்து ஷேக் எஃபெக்டாக இருக்கட்டும், ஜூம் இன் ஜூம் அவுட்டாக இருக்கட்டும், ரோல் ஆகிறதா இருக்கட்டும், நிறைய இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ப்ளர் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நிறைய ரீல்ஸ் வீடியோலாம் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் எடிட் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடிட் பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று மட்டும் வச்சு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், இதில் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஸ்பீடில் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நான் செட் பண்ணிட்டேன், ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இந்த எஃபெக்ட் உங்களுடைய வீடியோவில் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ட்ராக் பண்ணிக்கிறேன், இது போல் ட்ராக் பண்ணிட்டேன், கொஞ்சம் தூரம் நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி விட்டுருக்கணும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப போயிட்டு அவங்க ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இது போல் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் கூட உங்களுக்கு அதிகமாக எஃபெக்ட்டை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எஃபெக்ட் இதில் முடியுது அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் ஓகே கொடுத்துட்டு திரும்ப அந்த ஃபில்டரை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ எஃபெக்ட் எஃபெக்ட்டில் போயிட்டு நியூ எஃபெக்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எஃபெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க நியூ அப்டேட்ஸ், ஏஐ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஏஐ கிளிக் பண்ணுறது ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ ஏஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது எப்படி இருக்கு பாருங்கள். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேல்யூ இது போல் எடிட் பண்ணுறது தான் வேல்யூ. டிஃப்ரெண்டாக சூப்பராகவே இருக்குது பார்க்க. இது போல் எடிட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல் ஆட் பண்ணிவிட்டு வீடியோவில் எவ்வளோ தூரம் வேணுமோ இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போய் விட்டுலாம். ஓகே, இப்போ இது எனக்கு வேண்டாம், நான் வந்து டெலிட் வந்து பண்ணிவிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் வந்து பார்க்கலாம். மூணாவதா இதில் ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்றது உங்களுடைய வீடியோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் ஃபில்டர். ஃபில்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஒரு ஃபில்டர் வைக்கிறேன். அந்த வீடியோட கலர் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இது போல் நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சொந்தமாக உங்களுக்கான அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சொந்தமாக உங்களுக்கான கலரை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய வீடியோக்கு. ஓகே, இதில் லைட்டிங்கில் இருக்குது. லைட்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் லைட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ரீசெட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல. ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு, ஃபில்டர் வந்து பார்த்து முடிச்சாச்சு, ஃபில்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். புரியலன்னு எனக்கு வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த இடத்துல இருந்தது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பிஐபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். பிப்பு சொல்லிட்டு பிஐபி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிஐபி ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயரை, ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டிக்கராக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அது வந்து உங்களுடைய பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோக்கு மேலே ஒரு வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக அந்த வீடியோ இருக்குது. இப்போ அந்த வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வீடியோ இருக்குது, அந்த ஒரு வீடியோவுக்கு மேலே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ அந்த வீடியோ இருக்குது. இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. இது போல் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எது வேணால் பார்த்தீங்கன்னா நீ ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கேலரியில் நீங்கள் வச்சிருக்கிறது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பிஐபி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே, இதுவே அந்த லேயரை கிளிக் பண்ணி இதில் அந்த லேயர் எடிட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் எடிட்டை கிளிக் பண்ணி அதுக்கான கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த பார்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் கலரை நீங்கள் ப்ளர் பண்ணி வைக்கிறதுனா வீடியோவை ப்ளர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிம் பண்ணுறதுனா அந்த லேயரை மேலே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த லேயரை நீங்கள் சைடு முன்னாடி பின்னாடியும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்காக அந்த ட்ரிம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அனிமேஷன், அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணி இப்போது அந்த வீடியோ மேலே அடுக்கி இருக்கக்கூடிய அந்த வீடியோ எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அனிமேஷன் எப்படி மூவ் ஆக சொல்லிட்டு. இது போல் உங்களுக்கு அனிமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லேயர் மேலே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர் அப்படின்றதுனா தெரியும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வீடியோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு. ஓகே, மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வச்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரவுண்டாக, அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் அந்த ப்ளர் ஆகிற மாதிரி, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ளர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய வீடியோலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அந்த இடத்த மட்டும் தெரிகிற மாதிரி, மற்ற அந்த ஷேப்பை சுற்றி ப்ளர் ஆகிற மாதிரியும் அந்த இடத்த மட்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரியும் இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த மாஸ்க்கும் செட் பண்ண போகிறதில்ல. ஓகே, அதுக்கப்புறம் மாஸ்க்கு பார்த்தல கட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஒரு உங்களுடைய வீடியோவில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அல்லது ஒரே சேமாவுடைய ஒரு கலராக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ கட் அவுட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரே சேமாக இருக்க அந்த வீடியோவில் அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இருந்தது. அந்த வீடியோவில் இருந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட்டை கிளிக் பண்ண உடனே அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ மட்டும் இருக்குது, நான் செட் பண்ண அந்த பார்டர் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓகே. இப்போ நான் அந்த மாடரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் அந்த கட்அவுட்டை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுடைய அந்த வீடியோட பேக்ரவுண்ட் ஒரே சேமில் க்ரீன் கலராக இருந்தால் க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணலாம், ப்ளூ கலர் இருந்தால் ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணலாம், ஒரே சேமில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேமாக இருக்கக்கூடிய அந்த கலரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த கட்அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்அவுட்டை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம கட்அவுட்டை பார்த்து முடிச்சாச்சு. கட்அவுட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக இருக்கக்கூடிய கலரை ரிமூவ் பண்ணுறதுக்காக கட்அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரோமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, குரோமாவும் அப்படிதான். ஓகே, இப்போ நம்ம குரோமோ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துடுறேன். இப்போ குரோமோ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக ஒரு வளைய மாதிரி இருப்பாருங்க. இதை வந்து எந்த கலர் சேமாக இருக்கும், அந்த வீடியோட பேக்ரவுண்டில் எந்த கலர் சேமாக இருக்கும் அந்த கலரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கலர் செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு உள்ள ஒரு பாயிண்ட் வந்து வியூ பண்ணது பாருங்க, ப்ளஸ் மாதிரி இருப்பாருங்க. அந்த ப்ளஸ் எந்த கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணுமோ அந்த கலரில் கொண்டு போய் வைங்க. இப்போ பின்னாடி அந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. அந்த ப்ளூ கலர் வச்சோன்னே பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த குரோமோ யூஸ் பண்ணி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் அது போல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கலர் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஷேடோவும் கொடுத்துருக்காங்க, ஷேடோ உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கு. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட பேக்ரவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குரோமோவை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த குரோமோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் பிளெண்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த பிளெண்ட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு மேலே நிறைய கலர் கலராக பூலாம் வந்து போயிட்டு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து லைவாக பார்ப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிருக்கேன். இது போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வந்து ஏவி பிளேயர் அது போல் டெம்ப்ளேட் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த டெம்ப்ளேட்டை உங்கள் வீடியோவில் தேவையான அளவுக்கு இது போல் ஜூம் பண்ணிருங்க. உங்களுக்கு அந்த வீடியோவில் தேவையான அளவுக்கு இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இதில் பிளெண்ட் சொல்லிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஸ்க்ரீனு கலர் டச்சு டார்க்னு மல்டி ஓவர்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த டெம்ப்ளேட் எந்த எதுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைட் அண்ட் ஸ்க்ரீனு கலர் டச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரும், அந்த மேலே பூ மாதிரிலாம் போயிட்டுருக்குல்ல அது மட்டும் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த எஃபெக்ட் எப்படி பாருங்கள், இப்போ வந்து ஓகே கொடுத்துறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்ட் அந்த ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் தேவையான மாதிரி. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓகே பண்ணுற பாருங்க. இப்போ அதில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரி எப்படி போயிட்டு பாருங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து செட் பண்ணணும். இந்த பிளெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த பிளெண்ட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதில் வால்யூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இந்த வால்யூம் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆக சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் செலக்ட் ஆயிருக்கு, இந்த வால்யூம் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த வால்யூமை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு வந்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த லேயரோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு, 100% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த லேயரோட வால்யூமை நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஏற்றியாச்சு. மொத்தமாக 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த லேயரோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த பேக்ரவுண்டு அந்த வீடியோட வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அந்த லேயரோட அந்த சவுண்டு நீங்கள் மியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த வால்யூம்குள்ளே வந்துட்டு நீங்கள் டோட்டலாக ஜீரோ பண்ணி விட்டுருங்க. ஜீரோ பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த லேயரோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன், மியூட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் எஃபெக்ட். இந்த வாய்ஸ் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது இந்த லேயரோட சவுண்டை மியூட் பண்ணி அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. அந்த லேயரோட சவுண்டை மியூட் பண்ணாமல் நீங்கள் சவுண்டில் இருக்கும்போது தான் அந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். அதனால் லேயரோட சவுண்ட் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாய்ஸ் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து நிறைய வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மனுஷங்க வாய்ஸு, அனிமல்ஸ் வாய்ஸ், ஏலியன் வாய்ஸ், அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த லேயரில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் குரலை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க, ஒரு வீடியோ கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா. ஓகே, இதில் ஸ்பீட் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இதில் உங்களுடைய வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் இருக்கணுமா இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகணுமா சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஸ்பீடாக போகணுன்னா இப்போ 1x செலக்ட் ஆயிருக்கு, 2, 10, 100 அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை நகர்த்தி கொண்டு போய் வச்சுக்கலாம் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னா. அதுவே உங்களுக்கு வீடியோ ஸ்லோ மோஷனில் இருக்கணும் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் பேக் சைடில் நீங்கள் இது போல் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே
கடுப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எங்கேயோ போயிடும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பீடை வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும், புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்து கொடுத்துக்கிறேன், உங்களுக்கான ஸ்பீடை வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடை பார்த்து முடிச்சாச்சு. இது ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீப்ளேஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லேயரை வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரியே நீங்கள் நிறைய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி விட்டுருப்பீங்க, நீங்கள் எடிட்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. பட் இது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பேஸ் பண்ணிக்க முடியும், அதாவது பேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ரீப்ளேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த வீடியோ இருந்த இடத்துல இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. அந்த எடிட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், நீங்கள் பண்ண எடிட்டிங் எல்லாமே ரீப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், லேயராக. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரீப்ளேஸை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காப்பி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த காப்பி எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த காப்பியை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். காப்பியை கிளிக் பண்ணுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டு லேயராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ ஒரே வீடியோ ரெண்டு லேயராக இருக்குது. இப்போ இது போல் நீங்கள் வந்து வச்சு ஒரே வீடியோவை ரெண்டு இடத்துல அந்த வீடியோவில் வைக்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் ரெண்டு லேயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காப்பியும் டூப்ளிகேட்டும் சேம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்றது இந்த லேயருக்கு மேலே லேயர் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது ரெண்டு இடத்துல வச்சுக்கிற மாதிரி காப்பி நம்ம காப்பி பண்ணி அந்த ஒரு வீடியோலேயே ரெண்டு இடத்துல வந்து வச்சுக்கலாம், ரெண்டு வீடியோ வர மாதிரி, ரெண்டு லேயர் வர மாதிரி. இந்த டூப்ளிகேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த வீடியோ இன்னும் லென்த்தாக பண்ணுறதுக்காக இதே வீடியோவை நீங்கள் பேக் சைடு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றத காப்பி டூப்ளிகேட் பண்ணி இன்னும் பின்னாடி வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் கிளிக் பண்ணுறேன். டூப்ளிகேட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவை பின்னாடி இன்னும் தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து லாங்காக வச்சுக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பார்த்தாச்சு. கிராப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராப். ஓகே, இந்த கிராப் வந்து கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லேயர் வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அந்த கிராப் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வேணும், குறிப்பிட்ட பகுதி வேணாம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் இது போல் நீங்கள் கிராப் பண்ணி அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். அதில் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணது மட்டும் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ, அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். கிராப் ஃப்ரீனா நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கட் பண்ணிக்க முடியும். இது போல் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ செலக்ட் பண்ணி அப்படின்னா அந்த ரேஷியோவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி உங்களுக்கு தேவையான சைஸில் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து நிறைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் எடிட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இப்போ பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு இப்படி இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து கீ ஃப்ரேம். இப்போ கீ ஃப்ரேம் அப்படின்றது ஒரு ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கீ ஃப்ரேம் அப்படின்றது. இப்போது இந்த கீ ஃப்ரேம் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் நான் செட் பண்ணிவிட்டேன், மறுபடியும் இதை லைட்டாக நகர்த்தி இன்னொரு ப்ளஸ் இருப்பாருங்க, இதை மறுபடியும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கீ ஃப்ரேம். இப்போது ஒரு லேயர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேயரை வந்து மூவ் பண்ணலாம். இது வந்து கீ ஃப்ரேம் அப்படின்றது லேயருக்கு மட்டும் உள்ள ஸ்டிக்கர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸ்டிக்கர் கூட இப்போது நான் ஜூம் கம்மி பண்ணி இந்த இடத்துல வச்சிட்டேன், இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து தள்ளி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதே வீடியோ அந்த லேயர் வீடியோ கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டேன், இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன், இப்படி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணாலும் சரி, ஜூம் குறைச்சாலும் சரி, நீங்கள் எப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இந்த ஜூம் கம்மி பண்ணி இப்போது இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா டைம் ஆகும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ செட் பண்ண வரைக்கும் நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போது நான் கீ ஃப்ரேம்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கீ ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் வீடியோக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லேயரில் நம்ம கீ ஃப்ரேம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ லேயரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பாசிட்டி தேவையான மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக மட்டும் தெரிஞ்சால் போதும், பிரைட்டாக தெரிய வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் மாதிரி இருக்குது. இந்த கிளிக் பண்ணி இந்த அந்த ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த வீடியோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபிட் ஃபுல் ஸ்க்ரீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணுமா இல்லை ஃபிட் ஸ்க்ரீனில் வேணுமா, உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த லேயரை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டோட்டலாகவே இந்த லேயரை எடிட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஐபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை தான் நம்ம இது வரைக்குமே பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ப்ரீகட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீகட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீகட்டை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீகட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த வீடியோ பேக்ரவுண்டை அந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறதுலாம் கட் பண்ணலாம், பேக்கில் இது போல் நீங்கள் ட்ரிம் பண்ணி கட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சென்டராக. ரெண்டாவது இருக்கக்கூடிய கட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லையும் கட் ஆகிடும், லாஸ்ட்லையும் கட் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டர் மட்டும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இது போல் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது போல் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இதில் எந்த பகுதினா நீங்கள் கட் பண்ண பகுதி எதுனா ஒன்று பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் டெலிட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை நீங்கள் நடுவிலே கட் பண்ணணும், ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நடுவிலே இந்த ஸ்பிட்டை கிளிக் பண்ணி தேவையான இடத்துல அந்த லைனை வச்சுட்டு இதில் டிக்கு இருக்குது, டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இந்த பக்கம் ஒரு வீடியோ இருக்குது, இந்த பக்கம் ஒரு வீடியோ தனியாக வந்து கட் ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பிட்டை யூஸ் பண்ணி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ரீகட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட். இந்த டெலிட்ன்றது இந்த வீடியோ பேக்ரவுண்டை டெலிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ண தேவையில்லை, டெலிட் பண்ண உங்களுக்கு சொல்ல முடியாது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் சொல்லிட்டு இருக்கு. இந்த வால்யூம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வால்யூம் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வால்யூம் இந்த இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோட அந்த வால்யூம் சவுண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கம்மி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜீரோவில் வச்சிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோட சவுண்ட் வந்து மியூட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ வந்து வச்சுருக்கீங்க, அந்த வீடியோட சவுண்டை நீங்கள் ஒரு லேயர் ஆடியோவை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவாக மாறிடும், வீடியோ வந்து ஆடியோவாக மாறிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து கீழே இருக்குது. இப்போ அந்த வீடியோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி மேலே வந்து இப்போ இருக்குது பாருங்க. இப்போ ஒரு சாங்கை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல் இந்த பேக்ரவுண்ட் வீடியோட அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு வேண்டாம், நான் பழைய மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுது சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் டி நாய்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டி நாய்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் பேசுறதை தவிர சைடில் எதுனா ஒரு நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நாய்ஸை சவுண்டு சத்தத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த நாய்ஸை டி நாய்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இறைச்சலாக இருக்கக்கூடிய அந்த சவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டி நாய்ஸ் இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எனபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வால்யூமை டோட்டலாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பேக்ரவுண்டை பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பிளர், கலர், கிரேடியன்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிளரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் பண்ணுற மாதிரி உங்களுக்கான பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோ பேக்ரவுண்ட் நீங்கள் ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணுறீங்க, அந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பிளரில் செட் பண்ண மாதிரி பிளரில் இருக்குது. அது கலரில் நான் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாறும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு தான் வச்சுக்கலாம். அதுபோல் மிக்சிங் கலரில் அந்த கிரேடியண்ட்டில் கொடுத்து தான் கொடுத்துக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கான பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்துற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பார்டர் மட்டும் அந்த பேக்ரவுண்ட் வேணுமா இல்லை அந்த பேக்ரவுண்ட்லேயே அந்த வீடியோவை நீங்கள் சுருக்கி இன்னும் சின்னதாக்கி வைக்கிறீங்களா சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டுக்கு எப்படிலாம் எடிட் பண்ண தோணுதோ நீங்கள் வந்து அப்படி எடிட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்ட் செட் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக்ரவுண்டை பார்த்து முடிச்சாச்சு. இந்த பேக்ரவுண்ட்லாம் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க, நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அதிகமாக ஸ்பீட் ஆகும், அதுவே நீங்கள் கம்மி பண்ணால் ஸ்லோ மோஷனில் நீங்கள் வச்சிருக்குது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது முன்னாடி இந்த லேயரில் ஸ்பீடு வந்து சொல்லினா அதே போல் தான் இருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்டை ஸ்பீட் பண்ணணும், ஸ்பீட் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓவர் ஆகிட்டுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தலாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் நம்ம பார்த்த மாதிரி தான். இது வந்து பேக்ரவுண்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் அந்த பேக்ரவுண்டை அனிமேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம அனிமேஷன் போல் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான வீடியோ வந்து அனிமேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப் தான் இன்ஷாட். இன்ஷாட்டில் எடிட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இதில் கட்டு, காம்போ, லூப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணுற மாதிரி, பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக செட் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு சொல்ல முடியும் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அனிமேஷனை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேக்ரவுண்டில் கிராப் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கிராப் இப்போ நீங்கள் வீடியோவில் ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கிங்க, அந்த வீடியோ கிராப் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி அந்த வீடியோவில் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிராப் எதுக்கு யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி.
ஒப்பாசிட்டி இருக்கு பாருங்க. ஒப்பாசிட்டி அந்த அந்த வீடியோவில் அந்த பிளர் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த வீடியோ எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணுமோ பிளர் பண்ணணுமா நீங்கள் வந்து பிளர் பண்ணி வச்சுக்கலாம். பாதியாக தெரியும் அந்த வீடியோ வந்து தெரியாத மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் குரல் வந்து மாற்றுறது, அந்த பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு வந்து இருக்கும், அந்த சவுண்டை மாற்றி வேறு குரலில் வந்து வைக்கிறதுக்காக இந்த குரலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். இப்போ ரீப்ளேஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அந்த பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கு பதிலாக வேறு ஒரு வீடியோ வைக்கிறது ரீப்ளேஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த ரிவர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ப்ராசஸிங் ஆக்கி இப்போ ஒரு வீடியோ போயிட்டுருக்கு, நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் பேசி முடித்த பிறகு நான் முடித்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், பின்னாடி இருந்து முன்னாடி வரதான் ரிவர்ஸ். ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து வரும். ஓகே, அது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த ரிவர்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரொட்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரொட்டேட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரொட்டேட்டை கிளிக் பண்ணிட்டேன். ரொட்டேட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு ரொட்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாறும், ஒவ்வொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணுறது. இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் திருப்புறது, இந்த பக்கம் திருப்புறது, மாற்றி வந்து திருப்புறது, அந்த ஃப்ளிப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பணும். இப்படி தான் அந்த நார்மலாக இப்போ தான் பார்க்குறது அந்த வீடியோ நல்லாயிருக்கு. ஓகே, இதில் அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக ஃப்ரீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஃப்ரீஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ இருக்குது, தொடர்ச்சியாக ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு இமேஜை மட்டும் கட் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நிலையாக நிற்க வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அப்படி தள்ளி இதில் ஃப்ரீஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து இது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல பார்வையில் வர மாதிரி பார்க்குறேன். ஒரு தம்லைன்லாம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா பார்த்துட்டு, கரெக்டாக கை ஷேப்பு, மூஞ்செல்லாம் கரெக்டாக, வாயெல்லாம் கரெக்டாக வச்சுருக்க மாதிரி, அதுபோல் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தள்ளி தள்ளி பார்க்குறேன், ஒன்று கூட செட் ஆகலை. இதில் ஃப்ரீஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரீஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஃப்ரீஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த நடுவில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃப்ரீஸ் ஆகி அது மட்டும் வந்து ஒரு இமேஜ் ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான், ஒரு வீடியோலேருந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து ஆட் ஆகிடும். ஓகே, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஓகே நம்ம ஃப்ரீஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கட்டமாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கட்டமத்தை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எடிட் பண்ணது எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக இந்த இன்ஷாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வீடியோவை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஷாட்டுக்குள்ளே உள்ள வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய கேன்வாஸ் அந்த ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான என்ன சைஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கு பாருங்கள். இதில் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ பிளரோ கலரோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அதுதான், நீங்களுக்கான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் எஃபெக்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். புரிஞ்சுதா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமான சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் மேலே மேலே வளர்றதுக்கு நீங்கள் பண்ணுற கமான்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும். பட் ஆனால் வந்து நான் எண்டு தான் சொல்கிறேன், நான் மறந்துட்டேன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் பிளாங்க் அண்ட் வீடியோ ஃபோட்டோ சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிளாங்க் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அந்த பிளாங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிளாங்காக இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டுருங்க. எம்டி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து வீடியோவை ரெடி பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் மேலே ஸ்டிக்கர்ஸு எஃபெக்ட்ஸு வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது போல் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து இப்போது இந்த பேக்ரவுண்டோட கலரை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பாருங்கள் பிளாக், அந்த பிளாக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் அந்த பேக்ரவுண்ட் மேலே இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ கிளிப்போ ஃபோட்டோவோ நீங்கள் வச்சு இந்த பேக்ரவுண்ட் மேலே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணணும் நம்முடைய இன்ஷாட் ஆப்பில். ஓகே, அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் இந்த ப்ளஸ் இருக்கு பாருங்கள், அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ளஸை கிளிக் பண்ணி இதில் வீடியோ ஃபோட்டோ சொல்லிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சு தான் எடிட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோவை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
செலக்ட் பண்ணி எந்த வீடியோவை நீ ஆட் பண்ணோ செலக்ட் பண்ணி இந்த டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது போல இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பேக் செட் பண்ணுற அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேக்ரவுண்ட் ஒரே கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டாக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஓகே கொடுத்துறேன். ஸ்டிக்கர் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கரை தேவையான அளவுக்கு இந்த எவ்வளோ தூரம் வேணுமோ நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ட்ராக் பண்ணி விட்டுட்ட பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை இப்போது ஜூமை குறைச்சி கரெக்டாக என் தலை இருக்குல்ல என்னுடைய தலை அந்த இடத்துல ஒன்று போய் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் என் தலை இருக்கிற இடத்துல இந்த ஸ்டிக்கர் வந்து வச்சுட்டேன். இப்போ வச்சிட்ட பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எடிட் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர் எடிட் பண்ணுறதுக்காக லைட்டாக இந்த ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்கிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் ட்ராக்கிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ட்ராக்கிங் கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ராசஸிங் ஆகுது. இப்போ ப்ராசஸிங் ஃபுல்லாக ஆகி முடிஞ்ச பிறகு லோட் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருவம் எங்கெல்லாம் நடந்து போதோ அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த ஸ்டிக்கரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராசஸிங் ஆகி முடிஞ்ச பிறகு அது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. ட்ராக்கிங் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த உருவம் நகர அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கரை மட்டும் இல்லை உங்களுக்கு என்னென்ன ஸ்டிக்கர்லாம் தேவைப்படுதோ இது போல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ராக்கிங் பண்ணி மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியலுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு அந்த வீடியோவை எடிட் எப்படிலாம் எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வீடியோ ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் எப்படி செட் பண்ணுற சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வால்யூம் அதெல்லாம் கிளிக் பண்ணி அதெல்லாம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் வீடியோ எடிட்டிங். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நாலஞ்சு வீடியோ ஆட் பண்ணியிருந்தாலும் சரி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த ஒரு வீடியோவை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த டைம் லைனை எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இது போல் தேவையான இடத்துல நாலஞ்சு டைம் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை பக்கத்து பக்கத்துலேயே ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இது போல் எத்தனை வீடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க பிட்டு பிட்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண இடத்துல கட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ட்ரான்சிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரான்சிஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போகும்போது அந்த எஃபெக்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வர மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இது போல் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எஃபெக்ட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எஃபெக்ட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதை வந்து நான் ப்ளே பண்ணுற பாருங்க இந்த வீடியோவை. இப்போ ப்ளே பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த வீடியோ மாறும்போது அந்த எஃபெக்ட் வந்து வரும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு எஃபெக்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் பேர் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ட்ரான்சிஷன் எஃபெக்ட். ஓகே, இங்கே ஒரு எஃபெக்ட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி வந்து பாருங்கள். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களுடைய வீடியோவுக்கு ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ முடியும் போது உங்களுக்கான அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எடிட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் எடிட் பண்ணுற டைம்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ ஒரே நேரத்தில் நம்மளால் எடிட் வந்து பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போவே எடிட் பண்ண முடியாது அப்படின்றதா நீங்கள் டோட்டலாக பேக் வந்துடலாம். பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் எடிட்டிங்கில் வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட்லாம் ஆகாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டில் போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேக்கில் வர பாருங்கள். இப்போ பேக்கில் வந்த பிறகு டிராஃப்ட் சேவ்டு சொல்லிட்டு வருது பாருங்கள். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு திரும்ப நீங்கள் இன்ஷாட்குள்ளே வரும்போது வீடியோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த டிராஃப்ட் நியூ அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த எடிட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது தொடர்ச்சியாக எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தலாம். இப்போ நீங்கள் ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வீடியோ ரிசல்யூஷன்
ஃப்ரேம் ரேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரிசோலேஷன் ஃப்ரேம் ரேட் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 720p வேணுமா, 1080p வேணுமா, 2K 4K வேணுமா நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் எடிட் பண்ணுற வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ரிசோலேஷன் இதே ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். நீங்கள் அப்பப்போ மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து சேவ் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மாற்றி வைக்கும் பொழுது ஓகே, இப்போ நீங்கள் டோட்டலாக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே சேவ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சேவை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதில் ரிசோலேஷன் ஃப்ரேம் ரேட்டு ஃபார்மேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசோலேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் 1080 2K 4K வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிவைஸை பொறுத்து இந்த 4K வர்றது, உங்களுடைய நீங்கள் பழைய ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் ரேட்டும் அது போல தான், ஃப்ரேம் ரேட்டு அது 60 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 60 வச்சா சூப்பராக தான் இருக்கும் வீடியோ. அதுபோல் ஃபார்மெட் உங்களுக்கு தேவையான ஃபார்மெட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. GIF கூட செட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. MP4 வந்து வச்சுக்கோங்க ஃபார்மெட்டு. GIF எதுனா மாற்றி செட் பண்ணுற போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு யூடியூப்காகலாம் வீடியோ எடுக்கிறீங்க ரீல்ஸ்க்காகலாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னா MP4 வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரிசோலேஷன் ஃப்ரேம் ரேட் ஃபார்மெட்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இதில் மேலே சேவ் இருக்குது. இந்த சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். இது போல் 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து ஆக ஆரம்பிக்கும். டோட்டலாக 100 வரைக்கும் ஃப்ரீ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் நம்மளுடைய இன்ஷாட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை எடிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.